Welcome to Nandhini's Vogue. In this video, we will talk about facial shaving and the benefits and how to do it. If you are watching our channel first time, please subscribe and press the bell button. Let's go to the video. First, facial shaving is to remove the face and remove the first skin layer lighter. Skin remove the dead cells. This is the Dermaplanning method. நாம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போக போக அது வந்து ஈஸி ஆயிடும் நமக்கு ஏன்னா நம்ம அப்ப நல்லா பிராக்டீஸ் பண்ணியிருப்போம் அதனால பெருசா எந்த கஷ்டமும் இருக்காது and இது ஏன் நான் ரொம்ப ஈஸி அப்படினு சொன்னேனா நாம இப்ப எங்கயாவது சடனா வெல்ல போறோம் அப்படினா பார்லருக்கு போய் நம்ம பண்ணனும் டைம் இருக்காது நிறைய பேருக்கு சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் Hardly எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 minutes தான் எடுக்கும் full face நம்ம ஷேவ் பண்றதுக்கு நீங்க வந்து full face வந்து ஷேவ் பண்ணனும் கூட அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அந்த ஏரியால மட்டும் நீங்க பண்ணா போதும் like upper lips ஓ இல்ல eyebrows ஓ இல்ல இந்த chin area ஓ இல்ல இந்த lower jaw ஓ இல்ல எங்க உங்களுக்கு பண்ணனுமோ அங்க வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா கூட போதும் இது வந்து ஒருத்தங்க வந்து பண்ணி விடணும்னு எந்த ஒரு இதுவும் இல்ல நம்மளே வந்து இத பண்ணிக்கலாம் And அதே மாதிரி இதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு காலுக்கு கைக்கு அண்டர் ஆர்ம் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ற ரேசர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண கூடாது ஃபேஸ்க்கு வந்து ப்ளண்ட் ரேசர்ஸ் னு இருக்கும் அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணனும் ஃபேஷியல் ஷேவிங்க்னே தனியா அந்த மாதிரி ரேசஸ் விக்குது நிறைய ஆன்லைன் சைட்ஸ்ல இல்ல நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல கூட நிறைய இடத்துல விக்குது சோ நம்ம எங்க வேணாலும் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல அது and அதோட growth வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காமனா இருக்கிற டவுட் என்னன்னா அப்ப நான் ஃபேஷியல் வந்து முடி ஷேவ் பண்ணனா எனக்கு தாடி மாதிரி வளந்துருமா ஏனா பசங்களும் ஷேவ் பண்றாங்க சோ அதே மாதிரி நமக்கு அப்படியே தாடி மாதிரி இப்படி பெஸ் பெருசா வளந்துருமா அப்படினா நிறைய திங்கிங் இருக்கும் ஏனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த டவுட்ஸ்லாம் நிறைய இருந்தது But men இருக்கிற ஹார்மோன் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரோம் நமக்கு இருக்குது பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு growth கிடைக்காது நம்ம ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்றப்போ எப்படி இருக்கும்னா நமக்கு மொட்டை அடிச்சா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும் அப்புறம் முடி நல்லா வளர்ந்ததக்கு அப்புறமா அது அப்படியே சாஃப்ட் ஆயிடும் அதே மாதிரி தான் நம்ம ஷேவ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் டேவோ இல்ல ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும் பட் அது போக போக அப்படியே சாஃப்ட் ஆயிடும் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அது தெரியாது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி நீங்க வந்து பயந்துடாதீங்க ஐயோ என் மூஞ்சி என்ன இப்படி ரஃப் ஆயிடுச்சு இந்த பொண்ணு என்னடா நான் ஒண்ணுமே ஆகாதுன்னு சொன்னா இவள நம்பி பண்ணதுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நீங்க எதுவும் பயந்துடாதீங்க இது வந்து இது எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் நம்ம பண்ணனும் அப்படிங்கற क्वेश्चन தான் சோ நம்மளோட growth பொறுத்து தான் எல்லாமே சில பேருக்கு வந்து சீக்கிரமா முடி வளரும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடி வளந்துரும் சோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன் ஒருவேளை நான் இங்க வெல்ல போலனா 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி சோ அதோட growth பொறுத்து தான் எல்லாமே அதே மாதிரி நிறைய गर्ल्सக்கு வந்து PCOD ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீச கிட்ட இந்த lower jaw இங்க எல்லாம் வந்து நிறைய முடி வளந்துட்டே இருக்கும் அவங்க எல்லாம் என்ன கேட்டா plucking இல்லனா threading இது வந்து நீங்க பிரெஃபர் பண்ணலாம் ஏனா உங்களுக்கு நிறைய வளந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறனால இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த process வந்து நம்ம skin க்கு ஒரு exfoliation கொடுக்கிற மாதிரி தான் நம்மளோட skin ல இருக்கிற dead cells எல்லாம் remove பண்ணி நம்ம skin இன்னும் நல்லா glow-ஆ காட்டும் நம்ம மூஞ்சில இருக்கிற அந்த அழுக்கு நம்ம மூஞ்சி கழுவுனோம்னா மேல இருக்கிற லேயர்ல மட்டும் தான் அந்த அழுக்கு வரும் பட் நம்ம இந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது skin உள்ள இருக்கிற அந்த dead cells எல்லாமே சேர்ந்து remove ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நல்லா glow கிடைக்கும் இந்த ரேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு என்ன 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணனும் அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ண ரேசர் வச்சே நீங்க ஃபேஷியல் ஷேவிங் பண்ணிட்டே இருந்தீனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிரும் சோ தட் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் அதுக்கு அப்புறமா நீங்க ரேசஸ் மாத்திட்டே வாங்க அதுதான் நல்லதும் கூட சோ தட் பாக்டீரியல் இன்ஃபெක්ෂனும் எதுவும் ஆகாது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கும் சோ பிம்பிள்ஸ் இருக்கும்போது எப்படி வந்து நம்ம ஷேவ் பண்றது பிம்பிள் மேல பட்டுச்சுனா கன்ஃபார்ம் அது ப்ளீட் ஆகி அப்புறம் அப்படியே வேற இடத்துல எல்லாம் பட்டு மூஞ்சி ஃபுல்லா பரவேறும் சோ எப்படி நம்ம வந்து பண்றது அப்படினு கேட்டிங்கனா பிம்பிள் இருக்கிற ஏரியால வந்து பக்கமே போகாதீங்க மத்த இடத்துல எல்லாம் பண்ணிக்கோங்க சில பிம்பிள்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போய் அப்படியே இருக்கும் சோ நம்ம ஷேவ் பண்ணும்போது அந்த தோலும் சேர்ந்து வந்துரும் அது பிரச்சனை கிடையாது பட் நல்லா பல்பா இருக்கும்ல நல்லா அப்பதான் பழுத்து இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலர் அந்த இதெல்லாம் வந்து
அந்த மாதிரி பிம்பிள் இருக்கும்போது வந்து அது பக்கத்துலேயே போகாதீங்க, டோட்டலாக வந்து அதை அவாய்ட் பண்ணிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ப்ரீ கேர் அண்ட் போஸ்ட் கேர். நம்ம ஸ்கின்காகவோ இல்லை பாடியில் நம்ம என்ன பண்ணாலுமே இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீ கேரும் போஸ்ட் கேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் என்ன அப்படின்னு நான் பண்ண உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஃபேஷியல் ஷேவிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட மேக்கப்பே இல்லாத ஃபேஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஹேர் இருக்கும், ஆனால் கேமராவில் அது வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியல. எனக்கு பிம்பிளும் இருக்குது. ஸோ ப்ரீ கேர்னு சொன்னது இதுதான், ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறையா எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் எடுத்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம இப்படி போடுறதுனால நம்மளுக்கு ஃபேஸில் நல்லா அந்த வலுவழுப்பு கிடைக்கும். ஸோ ஹேர் சீக்கிரமாக வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஹெச்பி பிரான்சனோட ஃபேஸ் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து டிங்கிள் ரேசர்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இல்லை ஆன்லைன் சைட்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி மூணு கலரில் வரும், பிங்க், எல்லோ, ப்ளூ. இதோட பிளேடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகலாம் இருக்காது, பிளண்ட்டாக தான் இருக்கும். என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது கேப் இப்படி பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கையிலையும் எங்கேயும் கீறாமல் இருக்கும். ஸோ ஒரு டிஷ்யூ, ஒரு மிரர், அப்புறம் இந்த ரேசர், இது மூணும் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டிஷ்யூவில் வந்து தொடச்சிக்க வேண்டியது தான். ஸ்கின்னை வந்து நல்லா இப்படி டைட்டன் பண்ணிக்கோங்க, நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அப்புறமா ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹேர் ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கின்னை எப்பவுமே டைட்டன் பண்ணிக்கோங்க மறக்காமல். எப்பயுமே ரேசரை வந்துட்டு 90 degrees ஆங்கிளில் அப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் சாய்ச்சி ஒரு 45 degrees ஆங்கிளில் வந்து வைங்க. நம்ம பென் பிடிச்சி எழுதுவோம் தெரியுங்களா, அந்த ஒரு பொசிஷன் இருந்தாலே போதும். ஸோ ஸ்கின் அப்படியே டைட்டன் பண்ணி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் பண்ணும். எனக்கு ஒரு பிம்பிள் இருக்குது, அந்த பிம்பிள் பக்கமே நான் போகலை, அது பக்கத்தில் வரைக்கும் தான் நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறேன். அது மேலே நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா அந்த பிம்பிள் எனக்கு நல்லா பழுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஃபோர்ஹெட் பண்ணுறேன். ஃபோர்ஹெட் பண்ணுறப்போ ஐப்ரோஸ் கிட்ட வரப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா ஐப்ரோஸ் ஷேப்பே மாறிடும். உங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் ஐப்ரோஸ் வந்து நீங்கள் ஷேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் ஐப்ரோஸ் எப்படி ஷேவ் பண்ணுறதுன்னு நான் பண்ணலை, அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சைடும் நான் அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக அந்த மாதிரி கொண்டு வாங்க. நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரியலில் வந்து நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இப்போது அப்பர் லிப்ஸ்க்கு வந்து டங் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வைங்க, அப்போ தான் அங்கே இருக்கிற ஸ்கின் வந்து டைட் ஆகும். எந்த இடத்துல பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்கின் டைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய லோவர் லிப்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். அந்த சின்ன ஏரியா கிட்டெல்லாம் வரப்போ அம் பண்ணிக்கோங்க. நோஸ் கிட்ட மறக்காமல் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி ஹேரும் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு டேப் பண்ணுங்கள், போட்டு இழுத்துறாதீங்க, ஏன்னா நம்ம ஸ்கின் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி. அதுக்கப்புறமா போஸ்ட் கேருக்கு வந்து நான் இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை கோகனட் ஆயிலே கூட நீங்கள் திருப்பி போடலாம். போட்டுட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க, ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணனால. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நம்ம ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அவ்வளோதான் ஃபேஷியல் ஷேவிங். இப்போ ஃபேஷியல் ஷேவிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் பேசி வீடியோ போடட்டா இல்லை நான் அப்படியே மியூசிக் மட்டும் போடட்டான்னு. நிறைய பேர் வந்து நான் பேசி வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து புதுசாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் நான் போட போகிற எல்லா வீடியோஸ்லையுமே எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கலான்னு. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிற முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறளோட மீனிங் என்னென்னா, லெட்டர்ஸ் எல்லாம் எப்படியே ஆல்பபெட்டிக்கலாக ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து கடவுள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான், நான் இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா.